ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஐயூபேக்கில் கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த டேர்ம் தான் பார்க்க போகிறோம். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை வந்து செகண்டரி சஃபிக்ஸில் எழுதும்போது ஆயிக் ஆசிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அந்த ஆயிக் ஆசிட்ஸே ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் வருது அப்படின்னா, ரெண்டு டைம் வந்துச்சுன்னா டை ஆயிக் ஆசிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம், மூணு டைம் வந்தால் ட்ரை ஆயிக் ஆசிட்ஸ். மூணு டைமுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டே கொடுக்குறதே கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் ரெண்டு வந்தால் கூட என்ன பண்ணிக்கோ, டை ஆயிக் ஆசிட்ஸ் அப்படின்னு எழுதுகிற கெப்பாசிட்டியை பார்த்துக்கோ. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உனக்கு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கார்பன், அதாவது கார்போனைல் காம்பவுண்ட்ஸில் உனக்கு கார்பன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வருது. ஸோ அப்போ அது 1, 2, 3, 4 அப்படின்ற நம்பர், அதாவது எந்த சைடு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கோ அந்த சைடு நீ நம்பர் வைப்ப. ஸோ இப்போ நான் வந்து அந்த ரூல் தான், எப்போவும் போல் நம்மளுக்கு அந்த ரூல் தெரியணும். சப்ஸ்டிடியூவன்ட்டு ப்ளஸ் ரூட் வேர்டு ப்ளஸ் ப்ரிஃபிக்ஸு, சாரி ப்ரைமரி சஃபிக்ஸு அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். சரியா, இங்கே வந்து உனக்கு லீனியர் செயின் வந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்கு சப்ஸ்டிடியூவன்ட்டே வராது. சரியா, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ரூட் வேர்டு மட்டும்தான் வரும். ஸோ டோட்டலாக 4 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பியூட் அப்படின்ற டேர்ம் வரும். சரியா, ஸோ எல்லா இடத்துலையும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் ANE. சரியா, ஸோ அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் செகண்டரி சஃபிக்ஸில் ஆயிக் ஆசிட்ஸ். ஸோ ஒரு கார்பனைல் குரூப் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஆயிக் ஆசிட்ஸ்ன்னு மட்டும் எழுதுனா போதும். அந்த ANEல வந்து ஈயை அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த டேர்ம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும், பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்குறான், இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்வேன் சார், ஒரு சைடு எந்த சைடு பார்த்தினாலும் மூணு தான் இருக்குது. ஸோ டோட்டலாக லீனியர் செயின் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆன இடத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு 3 கார்பன்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3 கார்பன்ஸ் இருக்குது. சரியா, ஸோ ஆனால் இங்கிட்ட என்னென்னா தான் உனக்கு என்ன வரும், 5 கார்பன்ஸ் லாங்கஸ்ட் செயின் வரும், 1, 2, 3, 4 ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னா. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னா 4 கார்பன்ஸ் தான் வருது. ஓகேவா, ஸோ அப்போ அங்கே 4 கார்பன்ஸ் வரும்னா இந்த சைடு எப்படி பாசிபிலிட்டிஸ் வரும், ஏன்னா டபுள் பாண்ட் அந்த சைடு தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது, லெஃப்ட் சைடு தான் டபுள் பாண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம கவுண்டிங்கை இந்த சைடு கொண்டு போகிறோம், நம்பரிங் ஆஃப் கார்பன் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். புரியுதா? ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4 தேர்டு பொசிஷனில் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, அதனால் ரைட்டு சைடு வரக்கூடிய எல்லா டேர்முமே என்னவாக மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டிடியூவெண்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ 1, 2, 3, 4 4 கார்பன் தான் இருக்குது. இப்போ சப்ஸ்டிடியூவெண்ட் எல்லாமே இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 3 கார்பனும் சேர்த்து தான். 3 கார்பன் இருந்தால் என்ன பேர் சொல்லுவீங்க, பொசிஷன் சொல்லி சொல்லணும். ஏன்னா இந்த சப்ஸ்டிடியூவெண்ட் எல்லாமே செகண்ட் கார்பனில் இருக்குது. ஸோ அதனால் 2-propyl அப்படின்னு போடணும். சரியா, 2-propyl ரூட் வேர்டு என்ன, ஸோ 4 கார்பன் இருக்குது. ஸோ என்னென்னும் போது, ஸோ 4 அப்படின்னா பியூட்டு, 3வது பொசிஷனில் ப்ரைமரி சஃபிக்ஸ் பேர் வைக்கும் பொழுது ஈன் குரூப் இருக்குது, அதாவது டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 3-ஈன் அப்படின்னு வைக்கணும். அடுத்தது செகண்டரி சஃபிக்ஸில் நம்மளுக்கு ஆயிக் ஆசிட்ஸ் தான் வரும். சரியா, ஸோ 2-propyl பியூட்டேன் 3-ஆயிக் ஆசிட், இல்லைனா 3-ஐ வந்து என்ன பண்ணிக்கோ, ஃபார்வேர்டில் எடுத்துக்கோ. ஸோ 2-propyl 3-butene ஆயிக் ஆசிட் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த வேர்டுக்கு எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேர்ம்ஸ் எதையுமே விட்டுட்டு எழுதக்கூடாது, அதாவது நெருக்கமாக எழுதணும். ஸோ கேப் கேப்லாம் இருக்கக்கூடாது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது கரெக்டாக எழுதணும். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். உன்னோட 11th புக்லேயே இருக்குது இந்த டேர்மு. சரியா, இதில் என்ன பண்ணுறது, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்திருக்கு பார். ஸோ 1th பொசிஷன்லேயும் 5th பொசிஷன்லேயும் உனக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்திருக்கு. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறது, ரெண்டுமே ஆசிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆசிட்ஸில் தொடங்கி ஆசிட்ஸில் தான் நம்பரிங் முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஆசிட்ஸில் தொடங்கி ஆசிட்ஸ்லேயே தான் முடியும். இது எங்கேயா இருந்தாலும் சரி, அரோமேட்டிக்கில் கொடுத்தாலும் சரி, லீனியர் செயினில் அலிஃபேட்டிக்ஸில் நம்மளுக்கு வந்தாலும் சரி, நம்ம இப்படி தான் செய்யணும். ஓகேவா, ஸோ இந்த CH2 பிரான்ச், அதாவது சப்ஸ்டிடியூவெண்ட்டாக மாறிக்கும், லெஃப்ட் சைடு உள்ளது, ரைட் ஹேண்ட் சைடு உள்ள 4th பொசிஷனில் இருக்கக்கூடிய டேர்மும் நம்மளுக்கு சப்ஸ்டிடியூவெண்ட்டாக மாறிடும். ஏன்னா ஆசிடில் நம்பர் தொடங்கி ஆசிட்லேயே முடியும், 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ். ஸோ செகண்ட் பொசிஷனில் 2 கார்பன் அப்படியே சப்ஸ்டிடியூவெண்ட்டு, 4th பொசிஷன்லேயும் 2 கார்பன் வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டு. ஸோ ரெண்டுமே எத்தில் குரூப் தான், 2 கார்பன் தான் சப்ஸ்டிடியூவெண்ட்டாக இருக்குது. ரவுண்டு போட்டிருக்க பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, ஸோ அப்போ அதுக்கு எப்படி நேம் வைக்கிறது அப்படின்னு பாருங்கள். சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு பேர் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். 2,4 பாரு, 2லேயும் 4லேயும் என்ன இருக்குது,
எத்தில் குரூப் இருக்குது, ஏன்னா சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, இந்த சைடு சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, அதனால் எத்தில் தான் கிடக்கு. ஸோ அது எத்தனை எத்தில் இருக்குது, இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று. ஸோ அப்போ டை எத்தில், அதுதான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பேர் எழுதியிருக்கேன், 2,4 டை எத்தில், 5 கார்பன் இருக்குது டோட்டலாக கவுண்டிங்கோடு சேர்த்து. ஸோ அதனால் பென்ட்டு, அடுத்து ப்ரைமரி சஃபிக்ஸில் எல்லா இடத்துலையும் சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏஎன்இ. அடுத்தது ஆசிட்ஸுக்கு வருவோம், ஆசிட்ஸ் ரெண்டு ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டையாயிக் ஆசிட்னு போடுவோம். கண்டிப்பாக பொசிஷன் சொல்லணும், பொசிஷன் என்னது, ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஃபிஃப்த்து பொசிஷன்லேயும் தான் ஆசிட் இருக்குது, அதனால் 1,5 டையாயிக் ஆசிட் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். சரியா, இதுதான் உனக்கு இந்த டேர்மில் கொடுத்துருக்கிறது. இந்த நேமை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட அந்த கேப் விடாமல் எழுத தெரியணும். சரியா, ஐயூபேக் நேம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதுனோம்னா கொஞ்சம் மார்க் குறைப்பாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஸ்பேஸ் இல்லாமல் எழுத பார்த்துக்கணும். சரியா, இந்த ஆர்டரில் தான் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை எழுதணும். ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.